Hello students, today we discuss nomenclature of organic compounds having functional groups. This is IUPAC name of the compound. Parts tips. Okay, explain pannave podum neenga nallave eludirvinga andha IUPAC name vandu neenga eludiralam easy-ave. But first part enna appadina position number of substituent irukanum. Namakku substituent la edhu eppadi ena nama vandu more than one function group irundhucha edhu vandu principal function group nu choose pannalam. Priority of function group vandu already one video la nama paathaachu. Appo other than the principal function group mathad ellame vandu ungalku vandu substituent ah nama consider பண்ணுவோம். அப்ப position number of substituent first place ல இருக்கணும், first position ல. Then அத follow பண்ணி name of substituent in alphabetical order ல இருக்கணும். இது வந்து நம்ம prefix னு சொல்லுவோம். Okay, and then root word. Root word னா இது இப்ப வந்து name of substituent எப்படி இருக்கும் அப்படினா நமக்கு தெரியும் the halogens, nitro. இது halogens னா fluoro, chloro, bromo, iodone இருக்கணும். இப்ப nitro னா nitro, இது nitroso. N double bond N இருந்துச்சுனா diazo. இது மெத்தில், மெத்தில் தான் எழுதணும். ஓகேயா, இது அல்கைல் குரூப்னு சொல்லுவோம். இது மீத்தாக்சி, இது எத்தில். ஆக்சிஜன் ஒரு எத்தில் குரூப் தான் ஈத்தாக்சி. இப்படி தான் நம்ம வந்து சப்ஸ்டிடியூண்ட் நேம் கொடுக்கணும். ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, தென் ரூட் வேர்டு. ரூட் வேர்டு அப்படின்னா நம்பர் ஆஃப் டினோட் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம். ஓகேயா, கார்பன் ஆட்டம் ஒன்று இருந்துச்சுன்னா மெத், எத், ப்ரொப், பியூட், பென்ட், ஹெக்ஸ், ஹெப்ட், ஆக்ட், நொன், டெக். இப்படி தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டமை பொறுத்து இந்த ரூட் வேர்டை எழுதணும். ரூட் வேர்டு எழுதினதுக்கப்புறம் பொசிஷன் நம்பர் ஆஃப் மல்டிப்புள் பாண்டு இருந்ததுன்னா அதுக்கு ஒரு பொசிஷன் நம்பர் கொடுக்கணும். தென் ப்ரைமரி சஃபிக்ஸ். ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்படின்னா வந்து த்ரீ இருக்குது. அதில் என்னென்னா, ஒன்று அல்கே, சேச்சுரேட்டடாக அன்சேச்சுரேட்டடாக பார்க்கணும். சேச்சுரேட்டடாக இருந்துச்சுன்னா அது வந்து அல்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து சி டப் சிங்கிள் பாண்ட் சி, இது வந்து சேச்சுரேட்டர். அப்போ ஏன் அல்கேன், ஏன் இது ஏன் தான் வந்து பிரைமரி சஃபிக்ஸ். ஓகேயா, இது அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்னா டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஈன்னு முடியும். இது டூ டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா டைஈன். இது ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஐன். டூ ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா டை ஐன். ஓகேயா, இது இது வந்து பிரைமரி சஃபிக்ஸ்னு சொல்லுவோம். பிரைமரி சஃபிக்ஸுக்கு அடுத்து பொசிஷன் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் எந்த பொசிஷனில் இருக்குதோ அந்த நம்பரை எழுதணும். தென் செகண்டரி சஃபிக்ஸ். செகண்டரி சஃபிக்ஸுங்கிறது இப்போ வந்து ப்ரைமரி சஃபிக்ஸ் இங்கே எழுதுறோம்ல, இதில் ஏன், இப்போ அல்கேன் அது சேச்சுரேட்டாக இருந்தனா ஏன் இருக்கும். இதுலேயே வந்து ஹைட்ராக்சில் குரூப் இருந்துச்சுன்னு வந்து தான் ஃபங்க்ஷனல் குரூப்னு வச்சுக்கோங்க. இதில் இ எடுத்துட்டு ஓஎல் போடணும், ஆல். ஓகேயா, ஆல். அதே அது மாதிரி போடணும். இப்போ வந்து தயோ ஆல்கஹால்னா தயால். இது ஆல்டிஹைட் வந்து ஆல். இது கீட்டோன் வந்து ஓன். ஆசிட் ஓயிக் ஆசிட், எஸ்டர் ஓஏட். ஆசிட் குளோரைடு வந்து ஓயில் குளோரைடு. இது வந்து ஹாலஜன்ஸ் எனி எந்த ப்ரோமைடு, இது அயோடைடு, அது கூட இருக்கலாம். ஓகேயா, இது அமைடு, அமைடு தான் வரணும் இங்கே. ஓகேயா, தென் இது சயனைட், நைட்ரில். நைட்ரில்னு வந்து சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். நெக்ஸ்ட் அமீன், அமீன் வரும். இப்போ இதுவே வந்து ப்ரியார், இது வந்து மோர் தேன் ஒன் ஃபங்க்ஷன் குரூப் இருந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் குரூப்பை ப்ரியாரிட்டி ஆர்டரை பொறுத்து நம்ம ப்ரின்சிபல் ஃபங்க்ஷன் குரூப்பை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மீதி எல்லாமே நம்ம ப்ரை இது சப்ஸ்டிடியூண்ட்டாக கன்சிடர் பண்ணியிருப்போம். அப்படி சப்ஸ்டிடியூண்ட்டாக வரும்பொழுது அது ப்ரிஃபிக்ஸாக வரும். அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து ஹைட்ராக்சில் குரூப்னா ஹைட்ராக்சி, எஸ்ஹெச்எஸ் இது தயோ ஆல்கஹால்னா மெர்காப்டோ, மெர்காப்டோன்னு போடணும். இது வந்து ஆல்டிஹைட் ஃபார்மைல்டு, ஃபார்மைல்னு வரும். இப்போ நம்ம வந்து அந்த ஒரு காம்பவுண்ட் வந்து பேரண்ட் கார்பன் செயின், பேரண்ட் செயின் வந்து சூஸ் பண்ணுவோம்ல, அதில் இந்த கார்பனை இன்க்ளூட் பண்ணுனா நம்ம இதை நம்ம ஆக்ஸோ கீட்டோவாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனால் அந்த பேரண்ட் செயினில் இந்த கார்பனை நம்ம இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா ஃபார்மைல். ஓகேயா, ஆக்ஸோ. நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென்
கார்பாக்சி இது வந்து என்னது சப்ஸ்டிடியூண்டா வரும்பொழுது இது அல்காக்சி கார்போனைல் அல்காக்சி கார்போனைல் இது குளோரோ கார்போனைல் இது கார்பமைல் கார்பமைல் சயனோ அமினோ இது இங்க பாருங்க நைட்ரைல் னு வரும் இங்க ப்ரிஃபிக்ஸா வரும்போது சயனோ இது ப்ரிஃபிக்ஸ் வந்து அமினோ வரும் இப்போ இதுல நீங்க என்ன ஒன்னு நோட் பண்ணனும் என்னன்னா இது எல்லாமே இந்த செகண்டரி சஃபிக்ஸ் வந்து வாவல்ஸ்ல இருக்கும் பொழுது வாவல்ஸ்னா ஏ ஏ ஐ ஓ யூ அதுல இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த பிரைமரி சஃபிக்ஸ்ல லாஸ்ட் வர ஈயை எடுத்துட்டு நம்ம போடணும் இதுவே வந்து தயால் இருக்குல்ல இதுல வந்து ஈயை ரிமூவ் பண்ண தேவையில்லை ஓகேயா அதே மாதிரி நைட்ரிலுக்கும் ஈயை ரிமூவ் பண்ண தேவை கிடையாது ஓகேயா இதை நீங்க நோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த டிப்ஸை நீங்க நோட் பண்ணிக்கங்க இஃப் மோர் தேன் ஒன் ஃபங்க்ஷன் குரூப் ஆஃப் சேம் டைப் பிரசன்ட் ஃபங்க்ஷன் குரூப்பே ரெண்டு குரூப் இருந்து ரெண்டு இது இருந்துச்சு அப்படின்னா டோன்ட் ரிமூவ் இ ஃப்ரம் பிரைமரி சஃபிக்ஸ் அப்போவும் நீங்கள் இயை ரிமூவ் பண்ணக்கூடாது டூ பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் இது வந்து தயால் டி என் அதாவது அதர் தன் வாவல்ஸ் இருக்கும் பொழுது இயை ரிமூவ் பண்ணக்கூடாது அதே மாதிரி சேம் ஃபங்க்ஷன் குரூப் டூ இருக்கும் பொழுது இயை ரிமூவ் பண்ணக்கூடாது அதே மாதிரி இஃப் மோர் தென் ஒன் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்டு இருந்துச்சுன்னா அந்த ரூட் வேர்டு எழுதுறோம்ல ரூட் வேர்டு வந்து பென்ட் ஹெக்ஸ் ஹெப் அப்படி எழுதுறோம்ல இதை பென்டா ஹெக்ஸா ஹெப்டா அப்படி எழுதணும் அதாவது அல்கா அல்கான்னு அதை வந்து நோட் பண்ணும் ரூட் வேர்டை அதாவது மோர் தேன் ஒன் டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும் பொழுது ஓகேயா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பேரண்ட் செயின் எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறது தெரியும் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து அந்த பேரண்ட் செயின் சூஸ் பண்ணும்பொழுது அந்த செயினில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குதான்னு பார்க்கணும் மோர் ப்ரியாரிட்டி கொடுக்கறது அதுக்கு தான் மோர் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தென் மல்டிபிள் பாண்டு இருந்துச்சுன்னா அந்த பேரண்ட் செயினில் மல்டிபிள் பாண்ட் இன்க்ளூட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிடியூண்ட் இருக்கிறத சூஸ் பண்ணணும் தென் லாங்கஸ்ட் அதாவது லார்ஜஸ்ட் செயினை நீங்கள் யூஸ் இதை சூஸ் பண்ணணும் செலக்ட் பண்ணணும் ஓகேயா அடுத்து நம்பர் கொடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும் ஃபங்க்ஷன் குரூப்புக்கு லீஸ்ட் நம்பர் வர்றது மாதிரி இருக்கணும் நெக்ஸ்ட் மல்டிபிள் பாண்டு ஃபங்க்ஷன் குரூப் இல்லை மல்டிபிள் பாண்டு மட்டும்தான் இருக்குது அப்போ அதுக்கு நீங்கள் வந்து லீஸ்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி பார்க்கணும் தென் சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு அடுத்தடுத்து ப்ரியாரிட்டி கொடுக்கணும் நம்ம இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும் ஓகேயா இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ரைட் ஐயூபாக் நேம் இதில் பாருங்க இப்போ வந்து இதில் ஃபங்க்ஷன் குரூப் எத்தனை இருக்குது கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ப்ரியாரிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன் குரூப் ஒரு வீடியோ பண்ணிவிட்டேன் அதில் அதை பாருங்கள் இதை பார்க்காதவங்க அதை பாருங்கள் அது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ரோ இந்த கார்பன் ஹெட்ரோ ஆட்டம் ஆக்சிஜனோட த்ரீ பாண்ட்ஸ் இருக்குது இது அதில் நான் கிளியராக சொல்லியிருப்பேன் இது டைம் கன்சியூம் ஆகும் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும் இதில் இது பிரின்சிபல் ஃபங்க்ஷன் குரூப் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் கார்பாக்சிலிக் குரூப் அப்போ இதுதான் பிரின்சிபல் குரூப் அப்போ நம்பர் கொடுக்கும் பொழுது இதுக்கு தான் லீஸ்ட் நம்பர் வர்றது மாதிரி பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் கார்பன் ஆட்டம் ஓகே இப்போ நம்ம வந்து அல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் நம்பர் கொடுத்து நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த இது கொடுத்துருக்கேன்னா இந்த பார்ட்ஸ்லாம் நம்ம வந்து இந்த ஆர்டரில் நம்ம எழுதணும் இப்போ வந்து எத்தில் குரூப் இது மெத்தில் இது ஹைட்ராக்சில் அப்போ இதை வச்சு நம்ம வந்து ஹைட்ராக்சில் ஓகே ஃபைவ் சிக்ஸ் ஓகேயா இதான் பேரண்ட் செயின் வந்து இது வந்து இப்படி வந்திருக்கு சிக்ஸ் ஓகேயா இப்போ நம்ம இதுக்கு நேம் எழுதுவோம் அல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் இ ஃபஸ்ட் வரும் தென் ஹெச் தென் எம் ஓகேயா த்ரீ எத்தில் த்ரீ எத்தில் தென் ஃபைவ் ஹைட்ராக்சி டூ மெத்தில் மெத்தில் இதுவரைக்கும் நம்ம வந்து சப்ஸ்டிடியூண்ட் எழுதியாச்சு ஓகேயா இப்போ ரூட் வேர்டு எழுதணும் ரூட் வேர்டு வந்து சிக்ஸ் கார்பன் இருக்கிறதுனால ஹெக்ஸ் ஹெக்ஸ் ஓகேயா இப்போ ப்ரைமரி சஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு ஏன் ஏன் ஒன்று ஏன்னா இங்கே சேச்சுரேட்டட் ஹெக்ஸ் ஏன் வரணும் இப்போ ஏஎன் இ வரணும் ஈ வரணும் இது வந்து ஓயிக் ஆசிட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னா இது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட்னா உங்களுக்கு ஓயிக் ஆசிட் ஓ வந்து வாவல் அப்போ அந்த ஈயை ரிமூவ் ஏனில் இருக்கிற ஹெக்ஸேனில் இருக்கிற ஈயை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்
ஓயிக் ஆசிட். அப்போ நீங்கள் ஒன்று வந்து நோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேறு பொசிஷனில் இருக்கும்பொழுது தான் டூ த்ரீ அதை தான் நோட் பண்ணலாம். இப்போ ஒன் வந்து நீங்கள் அதை நோட் பண்ணலாட்டியும் அது க அது ஒன் தான். ஓகேயா? ஓயிக் ஆசிட், ஹெக்ஸனோயிக் ஆசிட். ஒன்று எழுதாமே நீங்கள் ஹெக்ஸனோயிக் ஆசிட்னு எழுதலாம், அதுவும் கரெக்டு தான். ஓகேயா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பங்க. இதில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட் செயினை சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் குரூப், அந்த பேரண்ட் செயினில் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கணும், இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1, 2, 3, 4, 5, 6 கார்பன் இருக்குது. ஓகே, அதில் இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. நம்ம இதை சூஸ் இப்போ வந்து இதில் வந்து ரெட்டில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இதை வந்து சூஸ் பண்ணக்கூடாது, ரெட்டில் கொடுத்தது சூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இதில் இன்னொரு ஃபங்க்ஷன் குரூப் இதில் இருக்குது. மோர் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறது தான் நீங்க பேரண்ட் செயினா சூஸ் பண்ணணும். அதே மாதிரி அந்த பேரண்ட் செயின்ல மல்டிபிள் பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இருக்கணும், அதுல இருக்கணும். ஓகே, அதை நான் வந்து கிரீன்ல கொடுத்துக்கிறேன். அப்ப இதுதான் வந்து உங்களுக்கு பேரண்ட் செயின். ஓகேயா? இப்போ நீங்கள் நம்பர் கொடுக்கணும். நம்பர் கொடுக்கும் பொழுது இந்த பிரின்சிபல் ஃபங்க்ஷன் குரூப் வந்து ஹைட்ராக்சியா கார்பாக்சிலிக் ஆசிடாக பார்க்கணும். கார்பாக்சிலிக் குரூப் தான் வந்து உங்களுக்கு பிரின்சிபல் ஃபங்க்ஷன் குரூப். அப்போ இதுக்கு தான் லீஸ்ட் நம்பர் கொடுக்கணும். 1, 2, 3, 4, 5, 6. ஓகேயா? இப்போ நம்ம வந்து நேம் கொடுக்கலாம். நேம் கொடுக்கும்போது இங்கே வந்து மீத்தேன், ஈத்தேன், ப்ரொபைல். ப்ரொப்பில் இது வந்து 3-propyl பியில் இருக்குது. இது ஹைட்ராக்சி, ஹைட்ராக்சி. ஓகே, அப்போ இது வந்து இப்போ நம்ம நேம் எப்படி கொடுப்போம்? 5-hydroxy, ஹைட்ராக்சி 3-propyl. ஓகேயா? 3-propyl. நெக்ஸ்ட்டு 3 அது ரூட் வேர்டு எழுதணும், ஹெக்ஸ், ஹெக்ஸ். நெக்ஸ்ட்டு ஒன்று பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட் பண்ணணும், 3-ene, ENE வரணும். ஆனால் ஓயிக் ஆசிட்ங்கிறதுனால ஈனோயிக் ஆசிட். ஓகே, இங்கே நம்ம ஒன் போட தேவையில்லை, ஒன் போட தேவையில்லை. இந்த 3-ene ஆசிட், அவ்வளோதான். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து இந்த தேர்ட் இது பாருங்கள், இதில் 1, 2, 3, 4, 5 இது வந்து ஆல்டிஹைடு, ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் இதுதான் ஃபங்க்ஷன், ப்ரைமரி ஃபங்க்ஷன் குரூப்பாக எடுத்துக்குவோம். கீட்டோன் ஆல்டிஹைடு இருக்குது, கீ ஆல்டிஹைடு தான் வந்து நமக்கு வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன் குரூப். அப்போ இதுக்கு தான் லீஸ்ட் நம்பர் கொடுக்கணும், 1, 2, 3, 4, 5. ஓகேயா? இப்போ இது ஹைட்ராக்சி, இது வந்து ஆக்ஸோ, கீட்டோன்ல ஆக்ஸோ வரணும். அப்போ இதுதான் இது இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். ஓகேயா? நெக்ஸ்ட் அப்போ நேம் எழுதும் பொழுது 2-hydroxy, 3-oxo. நெக்ஸ்ட்டு பென்ட், இது 5 carbon இருக்குல்ல பேரண்ட் செயினில், பென்ட், 4-ene. இது வந்து ஆல்டிஹைடுக்கு நமக்கு என்ன, ஏஎல், ஆல். ஓகேயா? 3-al, ஈனில் இருக்கிற ஈ எடுத்துட்டு ஆல் போடுவோம். 1-al போடலாம், இல்லை போடலாட்டியும் கரெக்டு தான். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இதில் இதுதான் ஃபங்க்ஷன், ப்ரைமரி ஃபங்க்ஷன் குரூப். ஹைட்ராக்சில் குரூப்புக்கு ஆல்டிஹைடு இருக்குது, கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது. கார்பாக்சிலிக் குரூப் தான் ப்ரைம் இது பிரின்சிபல் குரூப்பு. ஓகேயா? அப்போ 1, 2, 3 போடுவீங்க. அப்போ இதில் வந்து நமக்கு வந்து இது நேமிங் கொடுக்கும்பொழுது இது ஹைட்ராக்சி, இது ஃபார்மைல், ஃபார்மைல். ஆல்டிஹைட்னா இப்போ ப்ரிஃபிக்ஸாக வரும்பொழுது என்ன சொல்லியிருக்கோம், ஃபார்மைல் போடணும். ஓகேயா? 2-pharmyl, 3-hydroxy, ப்ரொப்பனோயிக் ஆசிட், ப்ரொப்பனோயிக். ஏன்னா ப்ரொப்பேன் இது சேச்சுரேட்டட் காம்பவுண்ட். ப்ரொப்பேன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைமரி சஃபிக்ஸ் வரும், ஏனில் இருக்க ஈ எடுத்துட்டு ஓயிக் ஆசிட்னு எழுதுவோம். ஓகேயா? உங்களுக்கு புரிஞ்சுதா? அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த காம்பவுண்ட் பாருங்கள், இதில் வந்து இது ஆல்டிஹைட் குரூப் இருக்குது, இதுதான் ஃபங்க்ஷன் குரூப். 1, 2, 3, 4, 5. ஓகே, இது வந்து சப்ஸ்டிடியூண்ட், இது ஃபினைல், ஃபினைல் இது சப்ஸ்டிடியூண்ட். ஓகேயா? நெக்ஸ்ட்டு இதுக்கு நேம் எழுதும் பொழுது 5-phenyl, ஃபினைல். இது 5 carbon இருக்கிறதுனால பென்ட், பென்ட் ரூட் வேர்டு வந்து பென்ட். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட், 3-ene. இது வந்து ஆல்டிகைட்னா ஆல், ஏஎல், ஆல்.
one al போடலாம் one al போடலாம் 3 in 3 n one al al போடலாம் இல்லனா enal ஓகேயா நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட் எடுங்க நெக்ஸ்ட் இதுல பாருங்க ஹைட்ரா இது ஃபங்ஷன் குரூப் இங்க இருக்குது அப்ப இதுக்கு லீஸ்ட் நம்பர் வரணும் அப்ப 1 2 3 4 5 6 ஓகேயா இப்போ இது குளோரோ இது ப்ரோமோ அப்ப 5 ப்ரோமோ ப்ரோமோ 2 குளோரோ 6 கார்பன் இருக்குற பேரண்ட் செயின்ல 6 கார்பன் இருக்கு அப்ப ஹெக்ஸ் ஹெக்ஸ் 3N ஓகேயா 2 ஆல் புரிஞ்சதா உங்களுக்கு செகண்ட் கார்பன்ல OH ஃபங்ஷன் குரூப் இருக்குது அப்ப 2 ஆல் அவ்வளவுதான் இப்போ இதுல நம்ம ஃபங்ஷன் குரூப் எது இதுதான் ஃபங்ஷன் குரூப் அப்ப நம்ம வந்து பேரண்ட் செயின் சூஸ் பண்ணனும் இதுக்கு லீஸ்ட் நம்பர் வர்றது மாதிரி பார்க்கணும் ஓகேயா அப்ப சூஸ் பண்ணும் பொழுது அந்த ஃபங்ஷன் பேரண்ட் செயின்ல ஃபங்ஷன் குரூப் இருக்கணும் அப்ப 1 2 3 இதெல்லாம் 3 4 5 6 ஓகேயா 6 கார்பன் நம்ம ஆட்டம்ஸ் இருக்குது ஆனா இது ராங் இப்படி நம்ம சாய்ஸ் பண்ண கூடாது அந்த பேரண்ட் செயின் சாய்ஸ் பண்ணும் பொழுது அதுல மல்டிபிள் பாண்ட் இருந்துச்சுனா அதுல அத தான் சேர்த்துக்கணும் ஓகேயா அப்ப 4 இது கிடையாது 5 6 1 2 3 4 5 6 ஓகேயா அப்ப இது நம்பர் கொடுக்கும் இது இதுதான் இப்படி தான் நம்பர் கொடுக்கணும் இதுக்கு இப்போ இதுக்கு நேம் கொடுப்போமா இது 4 எத்தில் 4 எத்தில் 2 4 எத்தில் 4 எத்தில் 2 மெத்தில் தென் 6 கார்பன் இருக்கிறதுனால ஹெக்ஸ் 5N 5N ஆல் ஏல் ஆல் 5NL 1 இருக்கிறதுனால 5N 1 ஆல் வரணும் இது வந்து இது இதுவும் கரெக்ட் தான் ஓகேயா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஓகேயா இதை பாருங்க இதுல வந்து ரெண்டு கார்பாக்சிலிக் குரூப் இருக்கு ரெண்டு கார்பாக்சிலிக் குரூப் இருக்கும் பொழுது அது வந்து நம்ம வந்து ஏன் அந்த ஈயை வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது ஓகேயா ஈயை வந்து எடுக்கக்கூடாது அது ரூட் வேர்டில் இருக்கிற ஈயை எடுக்கக்கூடாது இப்போ இதுக்கு இப்போ நம்பர் கொடுக்கணும் நம்பர் கொடுக்கும்போது சப்ஸ்டிடியூன் பாருங்க இது ஹைட்ராக்சி இது வந்து நம்ம ஃபார்மைல் சொல்லுவோம் ஃபார்மைல் ஓகே ப்ரிஃபிக்ஸாக வரும்பொழுது ஃபார்மைல் சொல்லுவோம் அப்போ இதுக்கு இது அல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் பார்க்கும் பொழுது ஜி இது இஎஃப்ஜிஹெச் எஃப்க்கு அடுத்து தான் ஹெச் வரும் ஓகேயா அப்போ இதுக்கு தான் லீஸ்ட் நம்பர் வர்றது மாதிரி பார்க்கணும் 1 2 3 4 நம்ம இந்த சைட்லேருந்து 1 2 3 4 போட்டோம்னா அது ராங் ஆயிரும் ஓகேயா இப்போ இதுக்கு நேம் எழுதும் பொழுது 2 ஃபார்மைல் 3 ஹைட்ராக்சி தென் மீத்தேன் ஈத்தேன் ப்ரொப்பேன் பியூட்டேன் 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 இந்த ஈ ரிமூவ் பண்ணக்கூடாது ஓகேயா 1 4 1 and 4th கார்பனில் கார்பாக்சிலிக் குரூப் இருக்குது டைஓயிக் ஆசிட் ஓகேயா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்பர் கொடுக்கலாம் ஓகேயா இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்குது இங்கே டபுள் பாண்ட் இருக்குது ஓகேயா இது நம்ம பார்க்கும் பொழுது இந்த அதாவது ரெண்டுமே சேம் பொசிஷனில் இருக்குது சேம் கார்பனில் இந்த சைட் ரைட் சைடில் இது ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்குது லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் பாண்ட் வந்து ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது நம்ம நம்பரிங் கொடுக்கும் பொழுது ப்ரியாரிட்டி வந்து இந்த டபுள் பாண்டுக்கு தான் கொடுக்கணும் லீஸ்ட் நம்பர் டபுள் பாண்டுக்கு தான் கொடுக்கணும் 1 2 3 4 5 6 இது ஆல்ரெடி நம்ம தனி வீடியோவை பார்த்தாச்சு அதை பார்த்தா உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும் ஓகேயா இப்போ இதுக்கு நேம் கொடுப்போம் இப்போ இப்போ இதில் வந்து வேறு எதுவும் சப்ஸ்டிடியூன்ட் கிடையாது அப்போ ரூட் வேர்ட் பார்க்கணும் சிக்ஸுங்கிறதுனா ஹெக்ஸ் இப்போ பாருங்கள் அல்கா யூஸ் பண்ணணும் டபுள் பாண்ட் வந்து 2 times இருக்குது அப்போ அல்கா யூஸ் பண்ணும் ஹெக்ஸா ஓகேயா 1 3 டை என் தென் 5 ஐன் 5th கார்பனில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது ஐன் அவ்வளோதான்
நெக்ஸ்ட் இதை பாருங்க இதுல இந்த ஃபர்ஸ்ட் கார்பன்ல மல்டிபிள் பாண்ட் இருக்கு இங்க செகண்ட் கார்பன்லாம் இருக்கும் அப்ப லீஸ்ட் நம்பர் இங்க வர்றது மாதிரி பார்க்கணும் எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுக்கு தான் லீஸ்ட் நம்பர் கொடுக்கணும் 1 2 ஆனா இது வந்து சேம் ஈக்குவலன்ட் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் பொழுது நம்ம வந்து டபுள் பாண்டுக்கு பிரையாரிட்டி கொடுக்கணும் ஓகேயா 1 2 3 4 5 6 இப்போ இதுக்கு நேம் கொடுக்கும் பொழுது இது வேற சப்ஸ்டிட்யூட் கிடையாது அப்ப இதுல நம்ம வந்து ஹெக்ஸ் தான் யூஸ் பண்ணனும் நம்ம வந்து ஹெக்ஸா யூஸ் பண்ண கூடாது இங்க டபுள் பாண்ட் ரெண்டு இருந்ததனால ஹெக்ஸா போட்டோம் ஆனா இங்க ஹெக்ஸ் தான் போடணும் ஹெக்ஸ் ஹெக்ஸ் 4n ஏனா லீஸ்ட் இந்த கார்பன் தான் எடுக்கணும் 4n 1n அவ்வளவுதான் இதோட நேம் அவ்வளவுதான் ஓகே இப்போ நான் இத பேஸ் பண்ணி உங்களுக்கு क्वेश्चंस கொடுக்கிறேன் அந்த क्वेश्चंस செய்யுங்க இதுக்குள்ள சொல்யூஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்கிறேன்